ఢిల్లీరాజ్ సంగమ మార్కర్షా अशोक कुमार ना बैट प्लेयर काणोली कोविड 19 आरम्भिच्चि கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆகுது இந்த 5 மாசத்துல தமிழகத்திலே மிக கொடூரமா வாழ்வாதாரம் இழந்த துறை நம்மளுடைய மேடை மெல்லிசை துறை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு துறைக்கு மட்டும்தான் என்ன வாரியமும் கிடையாது ஒரு இசை நிகழ்ச்சியும் கிடையாது ஒரு மேடை நிகழ்ச்சியும் கிடையாது எந்த பப்ளிக் நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது கோவில் நிகழ்ச்சிகளும் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாம எல்லாம் கூலி வேலைக்கு போற அளவுக்கு நாங்க ஒரு 15-20 வருஷமாவே இந்த இசைக்கலைஞர் இசை தொழிலை நம்பியே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா காலகட்டத்துல நிறைய வாழ்வாதாரம் பாதிச்சுது அதுக்கு முன்னாடியே நாங்க எதுமே சேர்த்து வச்சதும் கிடையாது எங்கள மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க புரோகிராம் எதுமே இல்லாம போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட்டி தொட்டி எங்க எல்லா இடத்துலயும் உங்களை சந்தோஷப்படுத்தல நாங்க இன்னைக்கு சந்தோஷனா என்னன்னே இல்லாம வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு கடக்குறோம் நீங்க இத பார்த்தீங்கன்னா இங்க ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணீங்கன்னா உங்களாலான உதவிகளை மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மறுபடியும் இந்த இசை நிகழ்ச்சி வர வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உதவிகளுக்கு உதவணும்னு சொல்றேன் உங்களுடைய பார்வைகள் எல்லாம் எங்க மேல பட்டதுனா நாங்க மட்டும் இல்ல எங்களை சார்ந்த அனைத்து இசை கலைஞர்கள் குடும்பமும் வாழ்வாதாரம் சீர சிறப்புமா அமைவதற்கு நீங்க ஒரு ஊன்றுகோலா இருக்கணும்னு ஒரு பாதை கொடுத்து நான் உங்களுக்கு நன்றி இணைந்த குரல்கள் கூட்டமைப்பு ஒரு மேடை நிகழ்ச்சிக்கான அமைப்பு மட்டுமல்ல நலிவுற்ற இசை கலைஞர்களுக்கு இந்த இக்கட்டான காலத்துல உதவிகரம் நீட்டிறதுக்காக உண்டான ஒரு அமைப்பு இத்தனை ஆண்டுகளா உங்களோட மகிழ்ச்சியோட சோகத்தோட பங்கெடுத்துக்கிட்ட எத்தனையோ இசை கலைஞர்கள் இன்னைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இது உங்களை மகிழ்விக்க நாங்க நடத்துற இசை நிகழ்ச்சி மட்டும் இல்ல துயரத்துல இருக்கிற சில 100 இசை கலைஞர்களுக்கு நிதி திரட்டற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச தமிழ் குரல்கள் எல்லாம் ஒரு குரலாய் பாட போறோம் நீங்களும் எங்களோட இணைஞ்சு குரல் கொடுங்க குரல் கொடுப்போம் கரம் கொடுப்போம் ஒரு குரலாய் ஒரு குரலாய் ஒரு குரலாய் ஒரு குரலாய் ஒரு குரலாய் நேயர்களுக்கு வணக்கம் இது அமெரிக்க தமிழ் வானொலி www.americantamilradio.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி டியூனின் மற்றும் ரேடியோ கார்டன் ஆகியவற்றின் ஊடாக இணைந்திருக்கும் உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்திலிருந்து ரூபன் ஜெகநாதனின் நன்றி கலந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய நாள் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் செப்டம்பர் மாதம் 11 திகதி கிழக்கு பிராந்திய அமெரிக்க நேரம் 7:30 பசிபிக் நேரம் 4:30 மணிக்கு இந்திய திரை இசை உலகின் 60க்கும் மேற்பட்ட தமிழ் இசை விற்பனர்கள் ஒன்றிணைந்து வழங்கும் இவ்வாண்டின் பிரமாண்டமான இணைய வழி இசை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது ஒரு குரலாய் என்று இந்த நிகழ்ச்சிக்கு நாமம் சூட்டப்பட்டிருக்கின்றது இது பற்றிய சிறப்பு கருத்து பகிர்வாய் நாங்கள் இந்த தொடர் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியானது கொரோனா 19 அல்லது கொரோனா நுண் தொற்றின் காரணமாக தம் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் எங்கள் இசை சமூகத்திற்கு அவர்களது வாழ்வாதாரத்தை மீள் கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையின் ஊடாக இடம்பெறுகின்றது
அது பற்றிய இந்த கலந்து உரையாடலாய் இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. இன்று இனால் நம்முடன் இணைந்து கொள்கின்றார்கள் யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக அரங்காவுடர் திரு ஸ்ரீனிவாசன் துரைசுவாமி அண்ணன் இந்தியாவில் இருந்து, அதே போல் பாடகர் மற்றும் இந்த யுனைடெட் சிங்கர்ஸ் டிரஸ்டின் மற்றும் ஒரு அரங்காவலர் திரு உன்னிகிருஷ்ணன் அண்ணன், இருவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். அமெரிக்க மண்ணில் இருந்து வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். உன்னிகண்ணா, உங்களோட இருந்தே ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு சுருக்கமான உங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னா, ஏன் நடத்துறோம், இது இந்த பெனிஃபிஷரிஸ் யார், இப்பத்திய நிலைமை என்ன, இது என்ன அவசியம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள்? அதை முதல்ல அஃப்கோர்ஸ் ஸ்ரீனி தான் தேங்க்ஸ் சொன்னேன். அவர் தான் அந்த ஐடியாவை வந்து எடுத்து சொன்னது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ மூலமாக இந்த மியூசிஷியன்ஸ் பற்றி நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த கோவிட்னால ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று அவர் பார்த்துருக்கார். ஸோ அதிலேருந்து ஆரம்பித்தது தான் இது, இந்த யுஎஸ்சிடி யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அண்ட் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி எ பார்ட் ஆஃப் இட். ஏன்னா தேர் இஸ் நத்திங் லைக் கிவிங் ஹாப்பினஸ் இன் புட்டிங் அ ஸ்மைல் ஆன் அன் அதர் பர்சன்ஸ் ஃபேஸ் இல்லையா. அண்ட் ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, தோஸ் டு ஹூ மச் இஸ் கிவன் மச் இஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஐ பிலீவ் தட் ஐ மீன் காட் இஸ் பீன் கைண்ட் டு ஆல் டு அஸ். ஏதோ நம்மளுக்கு டு லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப் கடவுள் வந்து கொடுத்துருக்காது. அது அது வந்து இந்த ஒரு சமயத்தில் இட் இஸ் அவர் டியூட்டி டு ஷேர் அண்ட் ட்ரை டு ஹெல்ப் தோஸ் இன் நீட். அண்ட் ஸ்பெஷலி இங்கே இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் கோவிட்ங்கிறது ரொம்ப, ஐ மீன் இட் இஸ் டெமாலிஷ்ட் த ஹோல் வேர்ல்டு. ஸோ அது அதில் வந்து எங்களோட கம்யூனிட்டி, ஆர் மியூசிஷியன்ஸ் கம்யூனிட்டி ஹஸ் பீன் வெரி வெரி பேட்லி எஃபெக்ட், வெரி பேட்லி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா இந்த நோ ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராம்ஸ் நில், ஜீரோ. எவ்வளோ பேர் தான் ஆன்லைன் பண்ணுவாங்க, எவ்வளோ அதிலலாம் நாட் மச் ஆஃப் ரெமனரேஷன் அண்ட் ஆல் தட். அண்ட் ஸோ தேர்ஸ் எவ்ரிபடி ஸ்ட்ரகிளிங். ஸோ ரியலி, ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான், ஸோ அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு நோக்கத்தில் தான் அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் அண்ட் இட் இஸ் அ வே. இது ஒரு இஸ் ஒன் வே ஆஃப் கம்மிங் டுகெதர் ஆல்சோ. எல்லாரும் இப்போ இது வரைக்கும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க கான்சர்ட்ஸ் பாட்டி பார்த்துட்டு வி கீப் ட்ராவலிங் ஹியர் தேர் அண்ட் வி ஆர் ஆல் டூயிங் அவர் ஓன் ஒர்க் அண்ட் பிஸி இன் அவர் ஓன் வே. பட் நவ் வென் த நீட் ஹஸ் கம், ஐ மீன் திஸ் ஹஸ் மேட் அஸ் ஆல் கம் டுகெதர். அதான் அதான் அது அந்த பாட்டு கூட ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டுகெதர் அஸ் ஒன். ஸோ ஸோ அது ஒரு அண்ட் திஸ் ஒரு குரலாய் அதான் இட்ஸ். ஸோ ஆல் திஸ் ரியலி ஸ்ட்ரெங்தன்ஸ் அவர் எஃபர்ட். இட்ஸ் இட்ஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங் டு டூ சம்திங் லைக் திஸ். ஸோ ஸோ ரியலி ஃபார்ச்சுனேட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்ஸ் டு ஸ்ரீனி அண்ட் சுஜாதா அண்ட் ஆல் தி அதர்ஸ், ராகுல், ரஞ்சித், சைந்தவி, ஹரிச்சரன் அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ண. வி ஹவ் சப் கமிட்டிஸ், வி ஹவ் ஸோ மெனி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் திஸ் கோல் ஆஃப் சப்போர்ட்டிங் நீட் ஆர்டிஸ்ட் இன் நீட். அண்ட் இதுக்கு இது தவிர இந்த ஃபியூச்சர் ஆல்சோ, இது எவ்வளோ நாள் நம்ம இது நீடிக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியல. இந்த எவ்வளோ நாள் இந்த மாதிரி இருக்கும், கான்சர்ட்ஸ் எப்போ ஆரம்பிக்க போகிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யாருக்குமே தெரியாது. ஸோ அது வரைக்கும் எவ்வளோ நம்மளுக்கு முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. திஸ் ஹஸ் டு பி அண்ட் ஆன் கோயிங் எஃபர்ட் ஈவன் ஆஃப்டர் கோவிட் அண்ட் ஆல் தட். திஸ் ஷுட் பி சம்திங் தட் வில் பி of help to all musicians, the community, in various ways, conducting programs, helping them in for education. நிறைய பண்ணலாமே, எவ்வளோ இருக்குது. அவங்க ஃபேமிலிக்காக பண்ணலாம், அவங்க மெடிக்கல் இதுக்கு பண்ணலாம். சப்போஸ் somebody needs some medical help,
அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் நியூமரஸ், ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வி நீட் த சப்போர்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ அதனால தான் எங்களால் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஆஸ் மியூசிஷியன்ஸ் வி ஹாவ் அவர் ஓன் லிமிடேஷன்ஸ் ஆல்சோ. நம்மளும் எல்லோரும் சேர்ந்து வி கேன் டூ கான்சர்ட், வி கேன் கலெக்ட் ஃபண்ட்ஸ், பட் த ஜென்ரல் மியூசிக் லவர்ஸ், த ஃபேன்ஸ், த ரசிகாஸ், தி லவர்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாரும் இந்த ஒரு சின்ன ஒரு தாட் அவங்க மைண்டில் வச்சுருந்தா, டு ஹெல்ப் வச்சுருந்தா, இட் வில் டூ வண்டர்ஸ் அண்ட் வி கேன் ரியலி டூ சம்திங் ஃபார் அவர் கம்யூனிட்டி. ஸோ ஐ திங்க் அதுதான் இப்போ ஒரு தட் இஸ் அவர் கோல். நன்றி. ஒன்று மிகவும் அழகா சொன்னீர்கள். இது இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, மனம் உண்டால் இடம் உண்டு. இப்ப உதவி செய்யணும்னு ஒரு மனம் இருந்தா அது நிச்சயமாக செய்யலாம். நீங்கள் சொன்ன ஒரு சுருக்கத்தை சொன்னப்ப இ கான்சர்ட் எல்லாம் நாங்கள் பேசினோம். இதுல இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாடி பாடகர்கள்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி, நான் ட்ரெயினோட ட்ராவலிங் ஆன் திஸ், எத்தனையோ பேருக்கு அந்த வசதி இல்லாதவங்க, அந்த இ கான்சர்ட் நடத்துறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க எத்தனையோ பேர் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தான் இந்த இந்த உதவி தொகை போய் சேரப்போகுது. இவங்களுக்கு அரசாங்க உதவியோ அரச மானியமோ ஒன்றுமே இல்லாத இடத்துல பாடகர்களால் அல்லது ஒரு இசை குடும்பத்தினால் இது ஒழுங்கு செய்யப்பட்டு இது நடத்தப்பட போகுது. நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம், இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம். யூஎஸ்சிடி எந்த கண்ணில் பார்க்கறப்ப இட்ஸ் அ லாங் டேர்ம் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சோஷியல் நெட்டாயும். அதே நேரம் நீங்கள் சொன்னது ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ், எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ், மற்றது அவங்களை மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு அது லாங் டேர்ம் பிளான். பட் இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது, ஐ மீன் பசியோடு இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சாப்பாடு, அதுதான் முக்கியம். அப்போ ஐ மீன் மிக அழகாக சொன்னீங்க, யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிதாமகன், இந்த எல்லாரையும் ஒன்றிணைத்து டாட்ஸா இருந்த எல்லாரையும் கொண்டு வந்து இதை உருவாக்கி நடத்தணும் என்று இந்த இரவு இரவு பகல் பாராம போராடி கொண்டிருக்கிற ஸ்ரீனி அண்ணாட்ட போ. ஸ்ரீனி அண்ணா, நான் மட்டும் இல்ல, எல்லாரும் விஜய் சொல்லிட்டு நம்ம இந்த சில்வர் ட்ரீ அவர் அவரோட பிக் டீம் இஸ் இன்வால்வ்ட். தவிர உன்னி, சுஜாதா, ராகுல், ரஞ்சித், ஹரிச்சரண், சைந்தவி, இந்த மாதிரி நிறைய பேர், சத்யன், மகாலிங்கம், எல்லாருமே வந்து இதுக்கு வேண்டி பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஏன்னா ஏதோ ஒரு 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 நல்ல விஷயம் பண்ணணும்னு தோணுனா உடனே பண்ணணும்னு என்னோட மை திங். அதை பற்றி யோசிக்கக்கூடாது, ஐயோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணோம், ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தானா, அது ஏதோ ஒரு தரம் ஏதாவது சும்மா தான் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோ முடிச்சிடும், அது அவ்வளோதான். அப்படி இல்லாமக்கி ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாமே, லெட்ஸ் ட்ரை அண்ட் கெட் சம் யூனோ டொனேஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. அண்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதை தவிர இந்த கோவிட் முடிஞ்சு எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது இந்த ட்ரஸ்ட்டுக்கு, வேறு மியூசிக் சம்மந்தமாக என்னென்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப்பும் பண்ண முடியும், மியூசிக்கு வேற என்னென்ன பண்ணலாம். ஸோ வி ஹவ் செவரல் பிளான்ஸ், அதுதான். ஸோ தேங்க்யூ ரூபன் ஃபார் நீங்கள் வந்து அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக நீங்கள் தான், உங்களை தான் நம்பி இருக்கோம் நாங்கள். பிகாஸ் தேட் இஸ் ஒன் பிளேஸ் வேர் பீப்புள் வில் டொனேட் குவைட் அ லாட்னு எங்களுக்கு தோன்றுறது. ஏன்னா இட்ஸ் அ 6 hour ஷோ, எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க, நீங்க எந்த ஆர்டிஸ்ட் கேட்டாலும் இருப்பாங்க. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். யூனோ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது நோபடி செட் நோ, பெர்ஃபார்ம் ஃப்ரீ. சி தட் இஸ் அ பிக் திங். யூனோ ஸோ எவ்ரி சிங்கர் ஹூஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ், எவ்ரி சிங்கர் இஸ் பார்ட்டிசிபேட்டிங், அந்த சிங்கர் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நல்ல மனசுங்கப்பட்ட ஒரு 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 நல்ல ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் வந்துடுவோம், அவ்வளோதான், சேர்ந்து. ஸோ மக்களும் வந்துடுவாங்க. கொஞ்சம் உங்கள் பர்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க கேட்கறது ஒன்றுதான், இது வந்து ஒரு நாம் மனிதன் பிறக்கும் போதும் இசையோடு தான் பிறக்கிறான், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் போதும் இசையோடு தான் போகிறோம், இசை என்பது எங்களோட டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறது, அதை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பாடக பாடகிகள் பக்கவாத்திய கலைஞர்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஒரு பாடகரை விட்டு நாங்கள் பார்த்தா மனைவி பிள்ளைகள் இருக்குது, அம்மா அப்பா இருக்குது, அப்ப அதற்குரிய செலவுகளும் இருக்குது. அப்ப இதுல நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டாலரும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்யும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாங்க கேட்கிறது ஒன்றுதான், உங்களால ஆன உதவிய அமெரிக்காலையும் COVID-19 பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கு, நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால ஆன உதவிய இவ்வளவு தாங்கும்னு நாங்கள் உதவித்தையும் கேட்கல, உங்களால என்ன முடியுமோ அதை இந்த கீழே இருக்கிற பேபால் லிங்க்ல போய் இந்தியிலிருந்து நீங்க 11ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, இந்தியிலிருந்தே நீங்கள் அதை கண்ட்ரிபியூட் பண்ண பார்க்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டாலரும் USCTO ATRக்கோ ஒரு கொடுப்பனவும் இல்லாம இது சென்றடைய வேண்டிய பெனிஃபிஷரிஸ் அல்லது இந்த நன்கொடைகளை எதிர்பார்த்திருக்கின்ற இசை சமூகத்துக்கு சென்றடையும். அதுக்கு அமெரிக்க தமிழ் வானொலி உத்தரவாதம் தருகிறது. உங்கள்ட டாலர் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாம சென்றடைய வேண்டிய இடத்துக்கு சென்றடையும். எனவே பார்த்து கொண்டிருக்கிற எங்கண்ட உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், இப்ப ஒரு இது பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது இந்த இசை சமூகத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு. உங்களால் ஆன உதவியை செய்யுங்கோ. மற்றது இந்த இசை சமூகம் அவர்களுக்கு வேற வேலை தெரியாது. இப்ப அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து நான் சொல்றேன், நான் தபலா வாத்திய கலைஞர், எனக்கு தபலா வாசிக்கிறத தவிர வேற ஒன்றுமே தெரியாது, இப்படி போனா கூலி வேலைக்கு தான் நான் போக வேண்டி வரப்போகுது. அப்ப அப்படியான இப்ப எங்கண்ட ஃபேமிலியில ஒரு ஆள் இருந்தா, எங்கண்ட அண்ணனோ தம்பியோ எங்கண்ட மாமாவோ யாராவது ஒரு ஆள் இருந்தா எப்படி நாங்கள் யோசிச்சு உதவி செய்வோமோ அப்படி யோசிங்கோ. அதே நேரம் உங்கண்ட வீட்டுல இருந்து கொண்டு உங்கண்ட ஸ்மார்ட் டிவிலேயோ உங்கண்ட கணனியிலேயோ 65க்கும் மேற்பட்ட இந்திய இசை ஆளுமைகள் 6 மணி நேரம் இடைவிடாது இசை மலை கொளியே இருக்கின்றார்கள். உங்களுக்கும் இது பெனிஃபிட், உங்கண்ட பிள்ளைகளுக்கும் அது கனெக்ட் பண்ணலாம், இதுதான் என்னுடைய அடையாளம், நான் தமிழ், எனது அடையாளம் இது, என கனெக்ட் பண்ணலாம். இப்ப உங்களால ஆன உதவிய செய்யுங்க கொண்டு அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதயத்தை தொலைத்து விட்டு எந்த இடம் அது தொலைந்த இடம் வந்து இடத்தையும் மறந்து விட்டேன், கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், என் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழிப்பிதுங்கி நின்றேன், என்னவளே அடி என்னவளே என்றன் இதயத்தில் தொலைத்து இதயத்தை தொலைத்து விட்டேன். தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல், தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல், வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று முற்று விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க, தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல், தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல்,
வெங்காட்டு பொத்த களி சட்டென்று மொட்டு வீடு செங்காட்டு சில்லி செடி செல்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல். அடுத்த ஒரு மாற்று பாதைக்கு செல்வோம். செப்டம்பர் மாதம் 11 கிழக்கு பிராந்திய அமெரிக்க நேரம் 7:30, பசிபிக் நேரம் 4:30 மணிக்கு யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணையதளத்தின் அல்லது முகநூலின் ஊடாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. உங்கள் இல்ல திரைகளில் இருந்தவாறு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கீழே இருக்கிற பேபால் டொனேஷன் லிங்கின் ஊடாக இதற்குரிய டொனேஷன்ஸை அல்லது உங்களது நன்கொடைகளை இன்று முதல் ஆரம்பித்து வைக்கலாம். ஸ்பான்சர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறார்கள். இது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்வதுடன் மட்டுமன்றி இது தமிழ் பேசும் சமூகம் இருக்கும் எல்லா இடங்களிலும் ஜோனல் கன்சர்ட் ஒவ்வொரு ஜோனுக்கும் வித்தியாசமான நேரத்தில் போக போகின்றது. எனவே ஜோனல் கன்சர்டா நடைபெறப் போவது உங்களோட பிராண்ட் தமிழன் இருக்கிற எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய மாபெரும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் இதில் அனுசரணை நல்கவோ விளம்பரம் செய்ய விரும்பினோ கீழே அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. sponsor@tamilmedia.org sponsor@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதற்குரிய என்ன வழிமுறைகள் என்பதை எடுத்து எம்புவோம். ஸ்ரீனியனா, தற்பொழுது இன்னும் குறுகிய கால பகுதிதான். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அமெரிக்க நேரத்தின்படி வெள்ளிக்கிழமை இடம்பெறுகின்றது. வெள்ளிக்கிழமை இரவு நேரம் பிளானிங் என்ன மாதிரி இருக்குது? யார் யார் பாட போறாங்க? இப்ப சிகரம் தொட்ட இசை சமூகத்திலிருந்து வளர்ந்து வரும் பாடகர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகின்றார்கள். ஒரு சில ஒரு ரெண்டு மூன்று பேரை சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரை சொல்லுங்க, உண்ணியண்ணா ரெண்டு பேரை சொல்லட்டும். அப்போ ஒரு பாக்குறாக்களுக்கும் யோசிப்பினம் என்ன 65 பேருன்னு சொல்றாங்க. யார் இந்த பாட்டு பாட போயினம்? நான் ஹரிஹரன் சொல்றேன். அவர் யாரு சொல்றாரு பாப்போம். ரமான் சாரே பாடுறார். ரமான் சாரே பெர்ஃபார்ம் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ண போறார். ரமான் பெர்ஃபார்ம் பண்ண போறார். ஹரிஹரன், சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல், யாரு இல்லைன்னு கேளுங்க. அதுதான் நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் யாரு இல்ல? விஜயேஷ், கார்த்திக், அனந்து, என் மக கூட பெர்ஃபார்ம் பண்ணியும் சிகரம் தொட்ட பாடகர்கள் முதல் வளர்ந்து வரும் அனந்த கிருஷ்ணன், வளர்ந்து வரும் பாடகர்கள் சத்யா, எல்லாருமே வராங்க. சோ இப்படி ஒரு ஷோ 60, இப்ப கொரோனால இதான் ஒரு நல்ல விஷயம். என்ன ஸ்ரீனாங்க சொல்லிட்டு இருந்தேன், இந்த கொரோனா வந்தபடியா தான் இந்த 65 பேரையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில ஒரு ஷோ நடத்த முடியதா இருக்குது. 6 hours நான் ஸ்டாப்பா எல்லாத்தையும் நாங்கள் எல்லாரும் எங்கெங்கண்ட லைஃப்ல பிஸியா இருந்த எங்களை கொரோனா கொண்டு வந்திருக்குது ஒண்ணு. ஆனா அது நல்ல முயற்சிக்கு நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ ஐ வுட் சே அது ஒரு பிளஸ்ஸிங். இந்த நேரத்துல இவ்வளவு பேரையும் ஒன்றிணைச்சு இப்படி என்னோடு வரா, அப்படித்தானே ஸ்ரீனியனா? இன்னும் ஒருக்கா இப்படி ஒரு நிகழ்ச்சி இடம்பெற போவது கடினம். இனிமே கிடையாது. நெவர் பிஃபோர், நெவர் ஆஃப்டர். அதுதான். இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஐ திங்க் வி ஷுட் கீப் டூயிங். ஐயோ, ரொம்ப கஷ்டம். உண்ணி, எவ்ரி நவ அண்ட் தென், நாட் எவ்ரி மந்த்ஸ், எவ்ரி இயர், ஒரு குரலாய் ஒரு பாட்டு வேற நாங்க இப்ப பண்ணிருக்கோம். ஒரு பாட்டு இப்ப கம்போஸ் பண்ணி எல்லாரும் பாடிருக்கோம். எப்படி அது? தொலைவில் இல்லை விடியல், தொலைவில் இல்லை விடியல், தொலையவில்லை வானம், அப்படி ஒரு பாட்டு. ஒரு குரலாய் மதன் கர்க்கு எழுதி இந்த பாட்டு. ஸ்ரீனிதா கம்போஸ் பண்ணிருக்காரு, பிரமாதமா பண்ணிருக்காரு. பிரசாந்த் ஒருத்தர் அவர் அரேஞ்ச் பண்ணி, உண்ணி, எவ்ரிபடி, உண்ணி, ராகுல், ஹரிச்சரண், யாரு இல்ல, ரஞ்சித், ஆலா, கார்த்திக், ஸ்வே, இவ இல்ல, ஷரண்யா, உத்தரா, ரீதா,
ஜனனி எல்லாரும் பாட்டிருக்காங்க. அதில் அதுவும் இந்த டிப்பு, அனந்து, சத்யன், சத்யன் மகாலிங்கம், நிறைய பேர் பாட்டிருக்காங்க. இது நரேஷ், நரேஷ் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன மாதிரி இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம்? எல்லாருக்கும் இப்ப இந்த கொரோனாவானது 215 நாட்கள்ல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்குது. ஆனாலும் இந்த இசை சமூகம் என்பது தற்பொழுது மிகவும் கவலைக்குரிய இடத்துல இருக்கிற இசை சமூகம். அதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதாவது 5 மாசமா வந்து எதுவுமே கிடையாது. எந்த இசைக்கலைஞர்களுக்கு எந்த உண்ணி முதல்ல சொன்ன மாதிரி எந்த ப்ரோக்ராம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆன்லைனில் இருக்க கொஞ்சம் பேர் ஆன்லைன், இப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆன்லைனில் கூட வருமானம் பெருசாக கிடையாது. அதில் ஏதோ ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், ஏதாவது ஒரு கச்சேரி கிடைக்கும், அந்த கச்சேரியில் ஏதாவது கொஞ்சம் சம்டைம்ஸ். ஸோ ஃபார் அஸ் இட் இஸ் ஓகே, சேவிங்ஸ் இருக்குது, அதில் போயிடும், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போயிடும், ஓட்டலாம். ஆனால் மற்ற ஒருபா இப்போ மற்ற இவங்கள்லாம் வந்து இசை இந்த கோயில் கச்சேரி, கல்யாண கச்சேரியில் நிறைய பேர் இசை ஆர்வத்தில் வந்த இசை கலைஞர்கள், அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. 5 மாசமாக ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 மாதம் பண்ணனா என்ன ஆகும் அவங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ப்ளீஸ் கான்ட்ரிபியூட். இப்போது அமெரிக்காவில் வந்து நீங்கள் தான் பார்ட்னர்ஸ், ஏடிஆர் தான் பார்ட்னர்ஸ். உங்க அந்த பேபால் லிங்கில் தே கேன் டொனேட். அண்ட் பெரிய கார்பரேஷன்ஸ், பெரிய யூ கேன் ஸ்பான்சர், யூ கேன் பி அ ஸ்பான்சர், டொனேட் பண்ணலாம். யூ கேன் டொனேட் டு யூஎஸ்சிடி த்ரூ அ ஸ்பான்சர்ஷிப். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் உங்களால் என்ன முடியுமோ ஜெனரஸாக பண்ணுங்க, அவ்வளோதான் எங்களோட வேண்டுகோள். அவர் நாங்கள் வந்து இந்த 65 பேர் உங்களுக்கு 6 hours வீல் என்டர்டெயின் யூ ஃபேஸ்புக்கில் லைவ். ஸோ யூ கேன் கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். ஹாப்பியாக நீங்கள் சொன்ன மாதிரி என்ன முடியுமோ, அதான் அந்த ஃபியூ ட்ராப்ஸ் மேக் அன் ஓஷன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கொஞ்சமாக கொடுத்தாலே வெரைட்டியான பாட்டு இருக்கும். அந்த சில பாட்டு எங்களுடைய டிராவல் பண்ணி கொண்டிருக்கும். இப்ப நாங்கள் பிறக்கோக்க கேட்ட பாட்டு, அப்படி ஒரு ஆள் பாடிட்டு அந்த நேரம் எங்களுக்கு ஆடவருக்கா ஸ்வைப் பண்ணலாம். அது $5 $10 $6 நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் உங்களோட மெமரிஸை கனெக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸோட முஸ்தபா முஸ்தபாவா இருக்கலாம், அல்லது என்ன வழியா இருக்கலாம். நாங்கள் பள்ளிக்கூடத்துல படித்த காலத்துல இது என்னது 18-19 வயசுல உதுதா வாயில வேற வருதோ இல்லையோ, என்ன வழி அது, என்ன வழியதான் அது. அதுக்கு பின்னால நடந்த கதையை விட்டுருவோம். ஆனா அந்த பாட்டு தான் அப்படி அப்படி இந்த ஒவ்வொரு பாட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு மெமரிஸை கொண்டு வரும். அப்ப அந்த மெமரிஸ் வரோக்க இந்த பாட்டு எழுதி, ஒரு ஆள் பாட்டு எழுத, ஒரு ஆள் இசை கோர்க்கு, அந்த பாட்டை கொண்டு போய் சேர்க்கிற மாபெரும் சர்வீஸ் சேவைய பாடகர்கள் தான் செய்யறாங்க. அதே நேரம் இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் ஒரு தாளம் தப்பா பிழைச்சிட்டு தான்டா எல்லாமே பிழைச்சிடும். அப்ப அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட் ஆக போகுது. அப்ப நீங்கள் ஒவ்வொரு பாட்டையும் கேட்க உங்களுக்கு இந்த மெமரிஸ் உங்களை திருப்பி கொண்டு போகும். அப்ப அந்த கொண்டு போற நேரம் யோசிங்க, உங்களால என்ன முடியுமோ. 6 மணித்தியாலத்துல 60 பாட்டு போகுதுண்டா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டுக்கு அட்லீஸ்ட் $5 கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு $300 வரும். அந்த $300 வந்து குறைஞ்சது 3 மாசத்துக்கு அந்த இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அவர்களது அன்றாட அந்த வாழ்வாதாரத்தை எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். அப்படியும் நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஃபேஸ்புக்ல அந்த வாட்சிங் பார்ட்டி என்று சொல்லுவார்கள், அது ஆர்கனைஸ் பண்ணி பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து பார்த்து ஒரு ஒரு குழுவாய் இதுக்கு உதவி செய்யலாம். எனவே இப்ப உதவி செய்யணும்னு நாங்கள் நினைச்சா எத்தனையோ வழிவகைகள் இருக்குது. இப்போதைய தேவை அந்த அவர்களுக்கு ஒரு நல்லதொரு
தொகையை ஈட்டி கொடுப்பது. அது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அமெரிக்க வாழ் தமிழ் சமூகத்தையும் உலக தமிழ் சமூகத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் ஆன உதவியை பேபால் வந்து சர்வதேச ரீதியாக எல்லா இடத்திலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். எனவே உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியும் எல்லாத்தையும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ஜிலோ ஆப்னு சொல்லுவோம், அது பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர், அதன் மூலமும் நீங்கள் உங்கள் உதவியை செய்யலாம். ஸ்ரீனி கூறின மாதிரி ஸ்பான்சர்ஷிப், அதுக்கு அமெரிக்காக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் பேக்கேஜ் செய்து வச்சிருக்கிறோம். உங்களால் ஏழு மண்டா ஸ்பான்சர் தமிழ் மீடியா டாக் ஆக் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அதற்குரிய விவரங்களை தரோம். நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு போவோம். ஸ்ரீனி அண்ணா உண்ணி அண்ணா, நீங்கள் சொன்னதுல சாராம்சத்தை சொல்றோம். இந்த இந்த இதில் வார தொகையானது யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ இதன் பங்குதாரர்களுக்கோ இல்லை, இது வந்து மேடையில் கச்சேரி வைக்கிறார்கள், திருமண வீட்டில் பாடுறாக்கள், பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இசைக்கு இசைக்குழுக்கள், பின்னணி இசை கோர்ப்பவர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இப்படியான அப்புறம் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் இன்ஜினியர்ஸ் இசை மேல ஆர்வம் கொண்டு இசையே தன் முழு நேர தொழிலா எடுத்து வந்தவங்களுக்கு தான் இது உதவி செய்ய போகுது. இது தவிர மாற்றுத்திற திறனாளிகள் அவங்களோட ஒரு குழு, அவங்களும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் இல்ல அது அப்பப்பா அது இன்னும் ஒன் மோர் ஸ்டெப் இவன் ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னது நல்ல நல்ல ஒரு கருத்து. இப்ப இந்த ஏடிஆர் இதுக்குல எப்படி வந்ததுன்னா மாற்றுத்திறனாளிகள் மூலமா, இப்ப நாங்க ஒரு ஷோ செய்திருந்தோம் பிப்ரவரியில தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி திரட்டுறதுக்கு ஆறு நாட்டை சேர்ந்த 22 ஆர்டிஸ்ட் இப்ப இந்தியால இருந்து தேவன் ஜாயின் பண்ணியிருந்த வேற ஒரு ஆர்டிஸ்டோட தேவன் மூலமா தான் இது இந்த ஏடிஆர் லிங்க் அப் இங்க வந்தது. சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட், யுஎஸ் கனடா மலேசியா சிங்கப்பூர் இந்தியா ஸ்ரீலங்கா ஆறு நாட்டை சேர்ந்தாக்கள் சேர்ந்து அந்த நிதியை திரட்டி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், இவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து கொரோனாவால வேலை இல்லாம போனாக்கள், அவங்களுக்கு வாழ்வாதாரம் நீங்க சொன்னது சரி. இப்ப அவங்க இருக்கிறாங்க, ஸ்ரீனியனாக்கு சொல்ல மறந்து போன ரெண்டு நாளைக்கு முதல்ல மூக்குத்தி முருகன் கூப்பிட்டு இருந்தார், மூக்குத்தி முருகன் கூப்பிட்டு கேட்டார் இப்படி அவங்க இடத்துலயும் பிரச்சனை இருக்கு உதவி செய்ய முடியுமான்னு. இப்படி பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப எவ்வளவு தொகையை எடுக்கிறோமோ அந்த அந்த தொகை தான் டிக்டேட் பண்ண போது எவ்வளவு பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாரும் உதவி செய்யுங்கோ, உங்களால் ஆன உதவியை செய்யுங்கோ. அது இப்போ யூஎஸ்சிடி ஒரு ரெஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இந்திய சட்ட திட்டங்களுக்கு அமைய ரெஜிஸ்டர் பண்ண ஆர்கனைசேஷன், டிரான்ஸ்பரன்சி இத்தியா நீங்கள் கொடுக்குற எல்லா காசும் போய் சேரும். பயப்படாம யோசிக்காம பேபால் இஸ் அ செக்யூர்ட் பிளாட்ஃபார்ம், கிரெடிட் கார்டு எடுங்கோ ஸ்வைப் பண்ணுங்கோ இந்தியிலிருந்து. ஸோ இந்தியிலிருந்து அந்த கலெக்ஷன் கேன் கோ ஆன். ஸ்ரீனியண்ணா எஸ் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அந்த கான்செப்ட் பாருங்க, அதுக்கு முன்னாடியே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இல் கோ டு த ரைட் பீப்புள் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ ஏடிஆர். இறுதியா ஒரு ஒரு சின்ன பாட்டோட முடிச்சிடுவோமா, தமிழா தமிழாவோடய முடிச்சிடுவோமா, திருப்பி தமிழா தமிழாவா மறுபடியும் என்ன யோசிக்கிறேன்னா இதெல்லாம் தமிழாக்கள் பார்க்கணும். இந்த பணமானது போய் சேர போறதும் தமிழ் இசை கலைஞர்களுக்கு. ரெண்டாவது சரணம் இருக்குல்ல அது அது எழுமண்டா எது அந்த ரெண்டாவது ஐ திங்க் M2 இருக்கும். தட் ஒன் இல்ல தமிழா தமிழா தானே. ஓகே தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் அப்புறம் என்ன இல்ல விடியும் பாத்துருவோமே கரெக்டா பாடிடுவோம்.
தமிழா தமிழா நாளே நம் நாளே, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே எந்திய ரத்தம் உண்டா இல்லையா, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா. ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் இதோ செவியில் விழாதா. அப்படி முடிச்சுப்போம், செவியில் விழாதா. நன்றி. தமிழா தமிழா கண்கள் கலங்காது, நாங்கள் எங்க இசை சமூகத்துக்கு சொல்றோம், கண்கள் கலங்காது, நாங்கள் இருக்கிற உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க சர்வதேச சமூகம். அதே நேரம் உந்தன் தேசத்தின் குரல், இந்தியாவில இருக்கிற இந்த குரல் உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, உங்களால் ஆன உதவியே செய்யுங்க என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு அந்த பாட்டோட முடிச்சு கொள்வோம். ஸ்ரீனி அண்ணா, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உன்னி அண்ணா, உங்களுக்கும் நன்றி, உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்றது இந்த ப்ரொஜெக்ட் எடுத்து இப்படி ஒரு ஒரு விஷனோட மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த இந்த முயற்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செய்வோம். தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஃபார் யுவர் சப்போர்ட். நேர்கள் இருவரை அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி ஒரு குரலாய் செப்டம்பர் மாதம் 11 கிழக்கு பிராந்திய அமெரிக்க நேரம் 7:30 பசிபிக் நேரம் 4:30 யுனைடெட் சிங்கர் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணையதளத்தின் ஊடாக இடம்பெறவிருக்கும் சிறப்பு இசை நிகழ்ச்சி பற்றிய ஒரு கருத்து பகிர்வு கேட்டீர்கள். இன்றைய நாள் இந்தியாவில் இருந்து பிரபல பாடகர் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாசன் அண்ணனும் அண்ணன் உன்னி கிருஷ்ணன் அவர்களும் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்து பகிர்வதற்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுசரணை வழங்க விரும்பின் sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக நீங்கள் அதுக்குரிய விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சிக்குரிய நன்கொடைகளை நீங்கள் இப்பொழுது முதல் வழங்கலாம். கீழே இருக்கும் பேபால் லிங்குக்கு சென்று அதற்குரிய நன்கொடைகளை இப்பொழுது முதல் நீங்கள் வழங்கலாம். சரி, நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை புலரும் நாளைய பொழுது நெற்பொழுதாய் அமைந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவன் துணையருள் பாலிக்க வேண்டும் என்ற பொது பிரார்த்தனையுடன் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்தில் இருக்கும் எங்கள் பிராந்திய கலையகத்திலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ரூபன் ஜெகநாதன். நன்றி, வணக்கம் நேர்களை. யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் பெருமையுடன் வழங்கும் இவ்வாண்டின் பிரமாண்டமான பெருமைக்குரிய இணைய வழி இசை நிகழ்ச்சி ஒரு குரலாய். கொரோனா நுண் தொற்றின் காரணமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் தமிழக இசைக்கலைஞர்களுக்கு நிதி திரட்டிட முகமாக யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட்
தமிழ் திரை இசையுலகின் 60க்கும் மேற்பட்ட முன்னணி இசைக்கலைஞர்களுடன் ஒன்றிணைந்து வழங்கும் இவ்வாண்டின் பிரம்மாண்டமான இணைய வழி இசை நிகழ்ச்சி ஒரு குரலாய் செப்டம்பர் மாதம் 11 நாள் கிழக்கு பிராந்திய அமெரிக்க நேரம் 7:30 பசிபிக் நேரம் மாலை 4:30 மணிக்கு யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் முகநூலினூடாக நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த மாபெரும் இணைய வழி இசை நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு வழங்கவோ விரும்பின் sponsor@tamilmedia.org என்ற எங்கள் இணையதள மின்னஞ்சல் முகவரியையோ அல்லது அமெரிக்க தமிழ் வானொலியின் முகநூல் ஊடாகவோ எங்களை நீங்கள் நாடலாம். செப்டம்பர் மாதம் 11 நாள் கிழக்கு பிராந்திய அமெரிக்க நேரம் 7:30 பசிபிக் நேரம் மாலை 4:30 மணிக்கு யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் பெருமையுடன் படைக்கும் இவ்வாண்டின் பிரம்மாண்டமான இணைய வழி இசை நிகழ்ச்சி ஒரு குரலாய். இந்த நிகழ்ச்சிக்குரிய தமிழ் ஊடக அனுசரணை அமெரிக்க தமிழ் வானொலி www.americantamilradio.com என்ற இணையதளத்தின் வாயிலாக அமெரிக்க மண்ணிலிருந்து உலகின் மூத்த மொழிக்கு முடிசூட்டு விழா. இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.